सर लेवेंथ अकाउंट्स सर लेवेंथ ले नेत्रा मार्किट सपोर्ट लग गया इन्नोर सम मार्बले वर्कआउट पन रहे मेरी सम्स पूरा नहीं वर्कआउट पनी पा रहे पर पेज नंबर 102 पेज नंबर 102 இன்னைக்கு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம் நாளைக்கு ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணிடுவிட்டு அடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்த லெசன்ஸ் ஆரம்பிச்சிருவோம் பாருங்க 11 ஒர்க் அவுட் பண்ணலாமா சரி 13 சம் பாரு 13 சம் பாரு ஜர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ப்ரிப்பேர் லெட்ஜர் அக்கவுண்ட் 2015 புரியுதுங்களா சார் ஆக்சுவலா லெட்ஜர் அக்கௌண்ட் ஜேர்னல்ஸ் அப்படியே இதுல லெட்ஜர் நீ போடும் போது ஜேர்னல் போட்டு அதுக்கு அடுத்து லெட்ஜர் போடு பாரு ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் ப்ரிப்பேர் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் பாரு ஷோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ் ஷோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ் அதாவது இதுக்கு ஜேர்னல்ஸ் போடணும்னா ஷோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம என்ன என்ட்ரி போடுறோம் சார் அதாவது ரொக்கத்திற்கு விற்பனை செய்யும் அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் புரியுதுங்களா அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெபிட் அப்ப சேல்ஸ் வந்துட்டாவே யூ மஸ்ட் கிரெடிட் த சேல்ஸ் அக்கௌண்ட் புரியுதா அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்ப பாருங்க டேட்டு சீரியல் நம்பர் பர்டிகுலர்ஸ் அதாவது பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் லெட்ஜர் போலியோ டெட் அமௌண்ட் அதே மாதிரி டேட்டு சீரியல் நம்பர் டெட் பர்டிகுலர்ஸ் டெட் அமௌண்ட் லெட்ஜர் போலியோ எல்லா போட்டா போதும் எல்லாமே போட்டா போதும் சார் லெட்ஜர் போலியோ டெட் அமௌண்ட் அப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் அப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் சார் அதாவது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் கேஷ் கொஞ்சம் அதிக காலம் ஒதுக்கலாம் ஏன்னா கேஷ் வந்து நிறைய அவுட்லே ஆகும் அதனால கேஷுக்கு கொஞ்சம் ஒரு 4 லைன் 6 லைன் 7 லைன் விட்டுருங்க கேஷுக்கு மட்டும் புரியுதுங்களா மற்றதுக்கெல்லாம் 4 லைன் 5 லைன் விட்டா போதும் ஒரு 4 லைன் 5 லைன் விட்டா போதும் கேஷுக்கு மட்டும் ஒரு 7 லைன் 8 லைன் விட்டுட்டு அடுத்த லெட்ஜர் ஸ்டார்ட் அப்ப ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் நமக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகம் டிரான்சாக்ஷன் வரும் புரியுதுங்களா அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அப்ப கேஷ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது சேல்ஸ் சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் லெட்ஜர் ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப சேல்ஸுக்குலாம் சிம்பிளா சேல்ஸ் வந்து அதிக அளவுக்கு வாய்ப்பில்லை அதுக்கு அடுத்தது பாருங்க பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் குமார் ஆன் கிரெடிட் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் குமார் ஆன் கிரெடிட் கிரெடிட்னாவே கிரெடிட் சேல்ஸ் தான் சார் பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ஆக்சுவலா இது கிரெடிட் சேல்ஸ் நாட் கேஷ் சேல்ஸ் அப்ப என்ன பண்றோம் பர்ச்சேஸ் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்லி டோன்ட் ஃபாலோ தி எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூ மஸ்ட் டெபிட் த பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ஸ் டெபிட் பர்ச்சேஸ் எப்பயுமே பர்ச்சேஸ் டெபிட் ஆகும் கிரெடிட் ஆகும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஹூ இஸ் த கிவர் குமார் புரியுதுங்களா அப்ப குமார் அப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அதுக்கு அடுத்தது குமார் அக்கௌண்ட் குமார் அக்கௌண்ட் புரியுதுங்களா பர்ச்சேஸுக்கும் ஓப்பன் பண்ணியாச்சு குமாருக்கும் ஓப்பன் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது ஷோல்டு கூட்ஸ் டு பிரபு ஆன் கிரெடிட்
சோல்டு கூட்ஸ் டு பிரபு ஆன் கிரெடிட், அதாவது பிரபுக்கு கடனுக்கு வித்திருக்கோம். அப்ப ஹூ இஸ் த ரிசீவர்? பிரபு. புரியுதுங்களா? டெபிட் வாட் கான் சி? ஃபர்ஸ்ட் டெபிட் த ரிசீவர், ரெண்டாவது ஃபார்முலா டெபிட் வாட் கான் சி, மூணாவது ஃபார்முலா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இந்த ப்ராப்ளத்தில் ஷோல்டு கூட்ஸ் டு பிரபு, அப்போ பேர் கொடுக்கப்பட்டாலும் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான். அதே மாதிரி ஷோல்டு அப்படின்னு சொல்லும்போது சார், சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், நத்தே. அப்போ ஹூ இஸ் த ரிசீவர்? பிரபு. அப்போ பிரபு அக்கௌண்ட் அட்டாச் டு சேல்ஸ். அப்போ பிரபுவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், பிரபு அக்கௌண்ட் சேல்ஸுக்கு ஆரம்பிக்க அவசியம். ஏன்னா ஏற்கனவே சேல்ஸுக்கு ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு அடுத்தது ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் பிரபு. ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் பிரபு. அப்போ ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் பிரபு அப்படின்னு சொல்லும்போது கேஷ் அக்கௌண்ட் டெட் ஆட் டு பிரபு. புரியுதுங்களா? அப்போ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பிரபுனா டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ். ஹூ இஸ் த கிவர்? பிரபு. அப்போ ஏற்கனவே கேஷ் ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ ஏற்கனவே கேஷ் ஆரம்பிச்சிருக்கோம், நாம் எதுக்கு கேஷுக்கு ஆரம்பிக்கிறதுல பிரபுவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் தர்சனா மறுபடியும் ஆரம்பிப்பேன், எஸ்எட்டிஸ் இல்லை. அதாவது அடுத்தது பெய்டு டு குமார், பெய்டு டு குமார். அப்போ பெய்டு டு குமார்னா வாட் சொல்லி கேஷ் பெய்டு டு குமார்னா, பெய்டு டு குமார்னா கேஷ் தான். புரியுதுங்களா? வேற நத்திங் அதர் ஆசர்ஸ். பெய்டு டு குமார் ஒன்லி கிவன் டு த கேஷ் டு குமார். அப்போ குமார் அக்கௌண்ட் டெட்டால் டு கேஷ். புரியுதுங்களா? அப்போ குமாருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கேஷுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். யூ நீ நாட் ஓப்பன் த நியூ அக்கௌண்ட் ஃபார் கேஷ் அண்டு பிரபு, சாரி குமார். அதுக்கு அடுத்தது பெய்டு சேலரி, பெய்டு சேலரி, சேலரி அக்கௌண்ட் டெட்டால் டு கேஷ். அப்போ கேஷுக்கு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, சேலரிக்கு மட்டும் ஓப்பன் பண்ணணும் சார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சார், சேலரிக்கு மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். அப்போ சேலரி அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட். இந்த மாதிரி லெட்ஜர் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீ வந்து ஜேர்னல்ஸை தரமாக புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஒரு ரெண்டு ப்ராப்ளம் மூணு ப்ராப்ளம் நீ என்ன பண்ணிக்க, அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிப்பா. புரியுதுங்களா? அதில் ஏதாச்சும் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் நோட் பண்ணி வைங்க, நம்ம மறுபடியும் அதை கிளாரிஃபை பண்ணிக்குவோம். புரியுதுங்களா? ஏன்னா இருக்கிறதுலே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஒன்லி ஃபார் ஜேர்னல்ஸ் அண்ட் லெட்ஜர், இட் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ஃபார் த அக்கௌண்டன்சி. புரியுதுங்களா? ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லும்போது லெட்ஜர்ஸ், ஜேர்னலும் லெட்ஜர் தான். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டா அடுத்த அக்கௌண்ட்ஸில் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி சார், தரவா அப்படி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மூணு சம் நாலு சம் அப்படியே அந்த ரூலை பார்த்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் திருப்பி அதே தான் வரப்போகுது. ஷோல்டு, ஷோல்டு கூட்ஸ்டு பிரபு, அதே மாதிரி பர்ச்சேஸு, அதே மாதிரி கேஷ் ரிசீவ்டு, பெய்டு சேலரி, பெய்டு கமிஷன், ரெண்ட் ரிசீவ்டு, இந்த மாதிரி தான் அடிக்கடி வரும். அப்போ திரும்ப திரும்ப அதே வரும்போது அதே ஜேர்னல்ஸ் வரக்கூடாது, ஜேர்னல்ஸ் மாறாது. புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிடு, இதே நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் காண்டாக்ட் நம்ம கிளாஸ்லேருந்து எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா யூ ஆஸ் டவுட்ஸ். புரியுதுங்களா? நீ டவுட் கேட்பேன், நம்ம நடந்து ஈஸியாக இருக்கும். பட் இங்கே இதனால் நம்மளால் பண்ண முடியல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஜனவரியில் ரீ ஓப்பன் த ஸ்கூல் அநேகமாக ஓப்பன் பண்ணிடுவாங்க, அப்போ வந்து நம்ம மறுபடியும் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணிடு, ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிப்பா. அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் சார் ஒர்க் அவுட் பண்ணணும், அக்கௌண்ட்ஸ் நோட்டில் தான் நீங்கள் கணக்கு நீ போட்டு முடிக்கணும். ஏன்னா உனக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சார், அதனுடைய நீ ஒர்க் எஃபிஸ், அதாவது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோ அந்தளவுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக நோட்டை ஐடியில் பிளாங்காக வச்சுருக்காரு, கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்ஸ் நோட்லேயே ஒர்க் அவுட் பண்ணு. தப்பாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா சார், ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அதில் சில ப்ராப்ளம் ரைஸ் ஆகும் இல்லைங்களா? அதனால் நம்ம அதை டவுட் கேட்டுக்கலாம். இப்போ நீ வீட்டில் இருக்கிறதுனால சில மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சகஜம், அதனால் தப்பு கிடையாது, அதை பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஒர்க் அவுட் பண்ணுங்க.
அப்ப ஆக்சுவலா இப்ப எல்லா இதுக்கும் லஞ்சரா பண்ணுவோம். அப்ப அதாவது ஒரு ஜேர்னல்ஸ் போட்டீங்கன்னா சார் ஒவ்வொன்றுக்கும் லஞ்சர் ஓப்பன் பண்ணி ஆகணும், புரியுதுங்களா? இப்ப சேல்ஸ் அதாவது சோல்டு ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கானா, அதுல நம்ம என்ட்ரி என்ன பண்றோம், கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ். அப்ப கேஷுக்கும் லஞ்சர் ஓப்பன் பண்றோம், சேல்ஸுக்கும் லஞ்சர் ஓப்பன் பண்றோம். அதே மாதிரி குட் சோல்டு டு பிரபு அப்படின்னு சொல்ற போது சார், பிரபு அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்னு சொல்றோம். அப்ப பிரபுக்கு ஓபன் பண்ணல, அதனால பிரபுக்கு ஓபன் பண்ணிருக்கோம், சேல்ஸுக்கு ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே சேல்ஸுக்கு ஓபன் பண்ணிருக்கோம். அப்ப எல்லா இதுக்கும் டெபிட் கிரெடிட் எல்லா இதுக்கும் அக்கௌண்ட் வரிசையா ஓபன் பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே அதுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தா மறுபடியும் ஓபன் த நியூ அக்கௌண்ட் ஃபார் தர்சன்ஸ் ஆர் அதர் ஐட்டம்ஸ். யூ மைண்ட் சார். அப்ப இது லெட்ஜர் பாருங்க, ஷோல்டு goods for cash. அப்போ sold goods for cash அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி போடும்போது என்ன பண்ணுறோம் சார், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் போடுவோம் சார். கேஷ் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அப்போ எவ்வளோ சார், 5000. அப்போ கேஷ் அக்கௌண்ட் என்ன டெபிட் ஆகுது, அப்போ டெபிட் செட். அப்போ கேஷ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன, டெபிட் செட்டு டெபிட். எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோ அது டெபிட் நான் டெபிட் செய்யும், கிரெடிட் நான் கிரெடிட் செய்யும், புரியுதுங்களா? இதுல அக்கௌண்ட் நான் ஓபன் கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஜர்னல்ஸ் எப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் போடுறோம் இல்லைங்களா. அப்ப கேஷுக்கு ஓபன் பண்ணிருக்கோம், அப்ப கேஷுக்கு டெபிட் செய்யுது சார். அதே மாதிரி கிரெடிட் செய்யும் இந்த கார்னர் கார்னர் கார்னர், புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்றோம் சார், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், கேஷ் டெபிட். ஏற்கனவே ஆல்ரெடி ஓபன்ல cash ledger, then cash debit number, debit pay name மட்டும் change to sales account, to sales account. எவ்வளவு சார் அமௌண்ட், 5000. அமௌண்ட் புறம் நீ வந்து என்ன காமிச்சதோ அவுட்டர் கார்டு காமிச்சதோ இன்னர் கார்டு காமிக்கிறேன், புரியுதுங்களா? எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கியோ அப்ப ஜேர்னல்ஸ்ல அது என்ன ஆயிருக்கும், டெபிட் ஆயிருந்தா டெபிட் சார், கிரெடிட் ஆயிருந்தா கிரெடிட் சார். அப்ப இதுல கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கோம், அப்ப கேஷ் என்ன இருக்கு, டெபிட் ஆயிருக்கு. அப்ப கேஷ் டெபிட்னா டெபிட் சார், கேஷ் கிரெடிட்னா கிரெடிட் சார், நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கு, புரியுதுங்களா? அதே மாதிரி சேல்ஸ் என்ன ஆகுது, கிரெடிட் ஆகுது. அப்ப சேல்ஸ் ஓபன் பண்ணிருக்குமா, அப்ப சேல்ஸ் கிரெடிட்னால இங்க சேல்ஸ் கிரெடிட், அப்ப கிரெடிட் சைட்ல நாம இந்த இடத்துல போடுறது பை. இங்க டெபிட் சைட்ல வந்து டூ போடுவோம், அதே கிரெடிட் சைட்ல பை போட்டு பை கேஷ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், புரியுதுங்களா? ஏன்னா அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சார், நம்ம கிட்ட நம்ம பேர் இடம் வரக்கூடாது. அதே மாதிரி சேல்ஸ்ல சேல்ஸ் வரக்கூடாது, கேஷ்ல கேஷ் வரக்கூடாது, கேஷ்ல சேல்ஸ் வரலாம், சேல்ஸ்ல கேஷ் வரலாம். அதனால தான் நேம் சேஞ்ச், டெபிட்டுக்கு கிரெடிட்டும் கிரெடிட்டுக்கு டெபிட்டும் போஸ்ட் பண்ணி காட்டும். அப்ப கேஷ் அக்கௌண்ட்டு அதே 5000 சார், புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் குமார் ஆன் கிரெடிட். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் குமார், அப்போ இது 2015 டேட், 2015 ஃபர்ஸ்ட் தேதி நம்ம என்ன, பிப்ரவரி 1, புரியுதுங்களா? அதே மாதிரி நேற்று போன எல்லா சேல்ஸு அப்போ டேட்டில் 2015 பிப்ரவரி 1, புரியுதா? அதுக்கு அடுத்தது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் குமார் ஆன் கிரெடிட். அப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு குமார், அப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் சார், அதாவது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு குமார், புரியுதுங்களா? அப்ப பர்ச்சேஸ் டெபிட் ஆகுது, அப்ப பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிருக்குமா, அப்ப டெபிட் சைட்ல டு குமார் அக்கௌண்ட், குமார் அக்கௌண்ட் எவ்வளோ சார், 4000. அப்புறம் எவ்வளோ சார், 4000. அதே மாதிரி குமாருக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், குமார் என்ன கிரெடிட், அப்போ கிரெடிட் சார், அப்போ பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ சார், அதே 4000 தான், புரியுதா? Then next பாருங்க, ஷோல்டு கூட்ஸ் டு பிரபு ஆன் கிரெடிட்.
அப்ப சோர்ஸ் கோஸ் டு பிரபு அப்ப பிரபு அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்ப பிரபு அக்கவுண்ட் டேட்டா டு பிரபு சரி சேல்ஸ் டு சேல்ஸ் அக்கவுண்ட் எவ்வளவு சார் 8000 அப்ப பிரபு அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்ப பிரபு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா பிரபு கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப பிரபு கே அப்ப பிரபா கவுண்டர் லஞ்சர்ல டெபிட் சைடு நாம என்ன பண்ணிடுறோம் 2 sales அக்கௌண்ட் எவ்வளவு சார் 8000 புரியுதுங்களா அப்ப என்ன இருக்கு சேல்ஸ் சேல்ஸ் எல்லாம் இருக்கு எப்பயுமே சேல்ஸ் கிரெடிட் தான் கிரெடிட் சைடு தான் பேர் சேஞ்ச் பண்றது அப்ப நீ ஒரு கேள்வி சார் இது சேல்ஸ் டெபிட் தான் சார் லஞ்சர்ல மாத்தி பேர் மாத்தி வரும் சார் ஆனா ரூல் என்ன சேல்ஸ்னா இல்லை கிரெடிட் தான் purchase na only debit appa sales na credit side appa sales credit side la buy kumar buy sir prabhu prabhu account evadu sir adhe 8000 prabhu adhu paathadhu paarenga received cash from prabhu அப்ப கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு பிரபு அப்ப கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு பிரபு கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு பிரபு எவ்வளவு சார் 1200 அப்ப கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு பிரபு அப்ப கேஷ் எல்லாம் இருக்கு டெபிட் அப்ப கேஷ் லெட்ஜர்ல டெபிட் சைடு டு பிரபு அக்கவுண்ட் டு பிரபு அக்கௌண்ட் கரண்ட் சார் 1200 அப்ப பிரபு என்ன கிரெடிட் அப்ப பிரபு பிரபு லெட்ஜர் அக்கௌண்ட் கிரெடிட் சைடுல நாம என்ன பண்ணிடுறோம் டு பை கேஷ் பை கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு சார் 1200 அதுக்கடுத்தது பாருங்க பேய்டு டு குமார் 2000 அப்ப பேய்டு டு குமார்னா நம்ம எப்படி பண்றது குமார் அக்கவுண்ட் குமார் அக்கவுண்ட் டேட்டா டு கேஷ் எவ்வளவு சார் 2000 அப்ப குமார் ஓபன் பண்ணிருக்கீங்களா குமார்க்கு என்ன ஓபன் பண்ணிருக்கோம் குமார் புரியுதுங்களா அப்ப நாம என்ன பண்ண குமார் டெபிட் ஆயிருந்தா குமார் அக்கௌண்ட் லெஜர்ல டெபிட் ஆயிருந்தா டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு சார் 2000 அதே மாதிரி கேஷ் என்ன கிரெடிட் ஆகுது அப்ப கிரெடிட் சைடுல கேஷ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடுல அதாவது பை குமார் அக்கௌண்ட் குமார் அக்கௌண்ட் எவ்வளவு சார் 2000 பாருங்க கேஷ் வந்து டெபிட் ஆகலாம் கிரெடிட் ஆகலாம் புரியுதுங்களா அது நோ ப்ராப்ளம் அதாவது பர்ச்சேஸ் சேல்ஸ் தான் பர்ச்சேஸ் டெபிட் மட்டும்தான் டெபிட் சைட்ல மட்டும்தான் சேல்ஸ் புரியுதுங்களா அதே மாதிரி பர்ச்சேஸ் டெபிட் சைட்ல மட்டும்தான் வரும் சேல்ஸ் கிரெடிட் சைட்ல மட்டும்தான் வரும் புரியுதுங்களா அப்ப குமார் அக்கௌண்ட்ல 2000 போட்டோம் அதுக்கு அடுத்தது பாருங்க பெய்ட் சேலரி 3000 அப்ப சேலரி அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்ப சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் எவ்வளவு 3000 அப்ப சேலரி க்கு ஓபன் பண்ணிருக்கோம் இல்லீங்களா அப்ப சேலரி டெபிட் சைடுல டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளவு சார் டு கேஷ் அக்கௌண்ட் 3000 அப்ப 3000 அதே மாதிரி கேஷ் நாளைக்கு கிரெடிட் சார் அப்ப கிரெடிட் பை சேலரி பை சேலரி அக்கவுண்ட் எவ்வளவு சார் 3000 தட்ஸ் ஆல் சார் புரியுதுங்களா அப்ப நாம என்ன பண்ணலாம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணுவோம் அப்ப க்ளோஸ் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலா க்ளோஸ் பண்ணுங்க சார் ரெண்டும்
ஈக்குவலாக க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ இந்த ரெண்டு சைட்லேயும் அமௌண்ட், டெபிட் கிரெடிட் ரெண்டுலேயும் அமௌண்ட் இன்வால்வ் ஆகுது. பேலன்ஸ் பண்ணுறது மறுபடியும் ஒரு தடவை சொன்னேன், நேற்று சொன்னோம், மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறது பாருங்க. அப்போ டெபிட்லேயும் அமௌண்ட்டு, கிரெடிட்லேயும். அப்போ எந்த சைடு அமௌண்ட் அதிகம் இருக்குன்னு பாரு. இங்கே ஒரு 5000, இங்கே ஒரு 1200, அங்கே 5000. அப்போ இந்த பக்கம் தான் அமௌண்ட் ஜாஸ்தி, அந்த பக்கம் ஃபஸ்ட் ஷேர் பண்ணி போட்டுருக்கோம். அப்போ 6200, அப்போ 6200, அதே 6200 கிரெடிட்லேயே போட்டுக்கோம். புரியுதுங்களா? புரியுதா? எந்த சில நேரத்தில் கிரெடிட்ல அதிகமாக வரலாம், டெபிட்ல குறைவாக வரலாம். அப்போ எந்த பக்கம் அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கோ அதை ஃபஸ்ட் ஆட் பண்ணி போட்டுக்கோ. அப்போ இதில் ஃபஸ்ட்டு 6200. புரியுது, ஆட் பண்ணி போடுங்க. அப்போ 6200. அப்போ கிரெடிட் சைடில் 3000 + 2000 = 5000. அப்போ இதில் 5000 லெஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? அப்போ 5000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் சார்? 1200. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சார்? அப்போ இங்கே 5000 இருக்கு. புரியுதுங்களா? 6200, நீங்கள் 5000. அப்போ 6200 -5000, அப்போ எவ்வளோ சார்? 1200. புரியுதுங்களா? 1200. இதுதான் நம்ம சொன்னோம், பை பேலன்ஸ் சிடி. புரியுதா? எந்த பக்கம் அமௌண்ட் குறைவாக இருந்தால் அந்த பக்கம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து பை பேலன்ஸ் சிடி, ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ரெண்டு எப்பவுமே சிடி பேலன்ஸ், டிடி பேலன்ஸ், இவ்வளவு ஆப்போசிட் சைடு, இவ்வளவு இன்வால்வ் இந்த ஆப்போசிட் சைடு. இதே டெபிட் சைடு நம்ம என்ன பண்ணுற பேலன்ஸ் பண்ணினா 2 பேலன்ஸ் பிடி. எவ்வளோ சார்? சிடி பேலன்ஸ் எவ்வளோ போட்டோமோ அதே அமௌண்ட், 1200. அப்போ கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ சார்? கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ கேட்டாங்கன்னா, இந்த டிடி பேலன்ஸ், சிடி பேலன்ஸ் போட்டோம் இல்லைங்களா, இந்த சிடி பேலன்ஸ் அந்த பிப்ரவரி மாதத்தினுடைய க்ளோசிங் பேலன்ஸ், அந்த மாதத்தினுடைய எண்டில் இருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் 1200. அதே இந்த ரெண்டு பேலன்ஸ் இருக்கிறது பேலன்ஸ் பிடினா, இட்ஸ் பிடி மீன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லுவோம். இது மார்ச்சில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ மார்ச்சினுடைய மாதத்துக்கு கேஷ் இருக்கு, இது ஓப்பனிங் பேலன்ஸ். புரியுதுங்களா? பிப்ரவரினுடைய க்ளோசிங் பேலன்ஸ், மார்ச்சினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ், அதான் பிடி. ரெண்டு பேலன்ஸ் இது அடுத்த மாதம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பை பேலன்ஸ் பிடி போட்டு கேஷ் பேலன்ஸில் இன்வால்வ் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அப்போ அடுத்தது க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது சேவ் செகண்ட் டெபிட் சைடு வராது, ஒன்லி கிரெடிட் சைடு மட்டும்தான். அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணி போட வேண்டியது தான். அப்போ இது ஒரு சைடு அந்த அமௌண்ட் எவ்வளோ? 13000. அதே 13000. அப்போ 2 பேலன்ஸ் சிடி எவ்வளோ சார்? அதே 13000. ஆப்போசிட்ல பை பேலன்ஸ் பிடி எவ்வளோ சார்? 13000. புரியுதுங்களா? அடுத்தது பர்ச்சேஸ் அக்ரோஸ். பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் டேபிட் மட்டும்தான் இல்லைங்களா? 3000. அப்போ என்ன பண்ணுறோம் சார்? 4000. அதே 4000. அப்போ பை பேலன்ஸ் சிடி எவ்வளோ சார்? 4000. ரெண்டு பேலன்ஸ் இருக்குது, 2 பேலன்ஸ் பிடி எவ்வளோ சார்? 4000. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது எது? அடுத்தது குமார் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோம். குமார் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது நான் பண்ணுறேன் சார், எந்த பக்கம் அமௌண்ட் எக்ஸஸ் ஆகுது சார்? ரெண்டு பக்கம் டெபிட்லேயே வந்து கிரெடிட்ல வந்து இல்லைங்களா? அப்போ எந்த அமௌண்ட் எக்ஸஸ் இருக்குது? அப்போ கிரெடிட் அமௌண்ட் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோ எவ்வளோ சார்? 4000. அதே 4000 எங்க கிரெடிட் அமௌண்ட். அப்போ இந்த 4000 2000 லெஸ் பண்ண
எவ்வளவு இருக்கு 2000. அப்ப யார் கட்டுற மாதிரி வரும் பூரா சிக்கு பேலன்ஸ் புரியுதுங்களா? அப்ப ட்ரூ பேலன்ஸ் பேலன்ஸ் சிடி எவ்வளவு சார்? 2000. கீழே பை பேலன்ஸ் பை பேலன்ஸ் பிடி எவ்வளவு சார்? 2000. புரியுதுங்களா? அடுத்தது பிரபு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப பிரபு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றோம். அப்ப பிரபு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க கிரெடிட் செக். அப்ப 12000. அப்ப இங்க 12000 புரியுதுங்களா? அப்ப இந்த பக்கம் 8000 தான் இல்லைங்களா? அப்ப 12000 8 டாக்ஸ் அண்ட் மைனஸ் பண்ணா சார் 4000. அப்ப 2 பேலன்ஸ் சிடி எவ்வளவு சார்? 4000. ஆப்போசிட்ல பை பேலன்ஸ் பிடி எவ்வளவு சார்? 4000. அடுத்தது